தமிழ் ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். நான் இயக்குனர் சலங்கை துரை பேசுகிறேன். இப்போ ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற காந்தர்வன் படத்தினுடைய இயக்குனர். காந்தர்வன் திரைப்படம் காதலர்களுக்கான படம். எப்படி காதலர்கள் நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக காந்தர்வன் திரைப்படம் திரையில் பாருங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு காதலர்களும் எந்த பிரச்சனையினால் வந்து பிரிஞ்சு போகிறாங்க, காசு, பணம், மதம், ஜாதி, இத்தனையெல்லாம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இல்லை, அது தவிர வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு தயவு செஞ்சு இந்த படத்தை திரையில் பாருங்கள், கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. இந்த படத்தில் கதிர் கதாநாயகனாகவும் ஹனிரோஸ் கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி காமெடிக்கு கஞ்சா கருப்பு. கஞ்சா கருப்பு கண்டிப்பாக இதுவரைக்கும் பண்ண படங்களை விட மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. காமெடி எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. ஏன்னா கஞ்சத்தனமான கேரக்டருக்கு பண்ணியிருக்காரு, அது ஃபில்டர் கஞ்சனாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்குமே ஆடியன்ஸு கிளாப்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக ரசிப்பீங்க. இந்த படத்தில் அலெக்ஸ் பால் இசையமைச்சிருக்காரு. 5 பாடல்கள் பண்ணியிருக்காரு. 5 பாடல்களுமே கேட்கும்படியாகவும் பார்க்கும்படியாகவும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களை ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பாடல்கள் வந்து வாலி, விவேகா, முத்து விஜயன், கவின் சம்பத் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலுமே கண்டிப்பாக கேட்குற மாதிரி இருக்கும், பாடுற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுவாங்க, சமீபத்தில் வந்த பாடல்கள் வந்து பாட முடியல, என்ன வரிகள்னு தெரியலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படத்தின் பாடல்களினுடைய வரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக ரசிப்பீங்க. இந்த வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.